மகளே படிப்பித்த வாத்தியாரு ஃபெயில் விட்டுட்டாரு, அந்த வாத்தியார் கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாரு. கதை எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சோ வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். சோ வாத்தியாரு ஸ்டூடெண்ட், வாத்தியாரு நம்ம அருண் பிரசாத், ஸ்டூடெண்ட் வந்து நம்ம அர்ச்சனா அவர்கள். அர்ச்சனா அவர்கள் சீசன் 7 டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. அருண் அவர்கள் 28 நாள்ல கதை முடிஞ்சிட்டு, கதையை முடிச்சது யாருன்னா ராணவ். 28 நாட்கள் போட்டிருந்த முகமுடிய 28 நிமிடத்துல கிழிச்சறிஞ்சிட்டாரு. அது என்ன கதை அப்படின்னு வந்து பாக்கலாம். அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள், அவருடைய அவருக்கு மக்கள் கொடுத்த பரிசு அது எல்லாருக்குமே கிடைக்காது, அது என்ன விடயம் அப்படின்னு பாக்கலாம். சாச்சனா இந்த வாரம் வெளியேற்றமா, மக்கள் செல்வன் சொல்ற பதில் அது ஏன் அப்படின்றதையும் பாக்கலாம். சரிங்களா? ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை ஃபர்ஸ்ட் பாக்குறோமோ அப்பவே நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் இல்ல, அது என்னோட ஸ்டைல் இல்ல. சோ முதலாவது கிராண்ட் லாட்ஜ்லயும் எனக்கு பிடிச்சது முத்துக்குமரன், அவர் தான் டைட்டில் வின்னர் சொன்னேன். கடந்த 5-4 வருடமா நம்ம 6 சீசன் ரிவ்யூ பண்ணிருக்கோம், தெலுங்கு சீசன் 4, பிபி அல்டிமேட் மற்றும் தமிழ் மெயின் பிக் பாஸ் 5, 6, 7 இதெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இதுலயே முதல் நாளே நம்ம யார் வின்னர் சொல்லியிருப்போம் அவங்க தான் டைட்டில் வின் பண்ணிருப்பாங்க. இந்த சீசன் 8ல என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரனோட பெயர் என்னோட மனசுல இருக்கு, அவர் தான் சரியான நபர் என்றது கிராண்ட் லாஞ்ச். இப்ப ரெண்டாவது கிராண்ட் லாஞ்ச் வந்து நேற்று நடந்துச்சு, 6 பேர் வந்தாங்க. அந்த 6 பேர்ல எனக்கு பிடிச்சது, எனக்கு கவர்ந்தது அப்படின்னா ராணவ் அவர்கள். கண்டிப்பா ராணவ் அவர்கள் இதே மாதிரி போகின்ற பட்சத்துல, இதே மாதிரி நெருப்படியா பதில்களை கொடுக்கிற பட்சத்துல கண்டிப்பா டாப் 5 டாப் 3 வந்து உறுதி, மார்க் மை வேர்ட்ஸ். சரிங்களா? ஓகே, சரி. அப்படி இருக்கீங்கள, இப்ப நம்ம வந்து சில பேரை நமக்கு பிடிக்குதுன்னா பார்த்தோம்னா பிடிச்சது அப்படின்னா அந்த நபர்கள் அதுக்கேற்ற மாதிரி காரியம் பண்ணணும்ல, பண்ணிட்டார்ல ஆர்னவ் ராணவ். சோ 28 நாட்கள் பல பேர் மக்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கூட, அருண் பாவப்பா தங்கமான ஆளுல கோபப்பட மாட்டார்ல, இங்க பாருப்பா என்ன மாதிரி ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற இதெல்லாம் இருந்துச்சு. சரியா? ஆனா இது உண்மை அருண் இல்ல, இப்ப நான் கொண்டாடுற பாரு உண்மையான அருண்ன்ற மாதிரி ஒரு டாஸ்க். இனிமேல் இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல, பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, இனி வர்ற வாரத்துல இவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாருன்னு கொடுத்த டாஸ்க்கு இவர் பதில் தான் பண்ணாரு. ராணவ் அங்க கிழிஞ்சது முகமுடி, அதுக்கப்புறம் அந்த முகமுடி ஒட்ட முடியல, அருண் தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கிட்டாரு. அந்த இன்டர்வியூ அதுல வந்து அருணோட வன்மம் அதிகமா இருந்துச்சு, நம்மளும் வந்து இப்படி பார்த்து கொண்டிருக்கோம். சரியா? நம்ம நம்ம கூட ஸ்கைப்ல வந்து ஒருத்தங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, சரியா, ஒரு டிவில இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து அவங்க இப்படித்தான் இருந்தாங்க. ஏன்னா ஒரு கிராண்ட் லான்ச் அப்படின்னைக்குள்ள பல இடங்கள்ல இருக்க பல பேரோட நம்ம பாக்குறது வழக்கம். அவங்க வந்து ஒரு டிவில இருக்கிறவங்க ஒருத்தங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, அப்ப அவங்க வந்து இப்படி இருந்தாங்க. சோ அதுதான் எனக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஆச்சு, என்ன ராணவ் என்ன அடி அடிச்சாரு அப்படின்ற மாதிரி. சோ ஓகே, சோ இப்படி ராணவ் அவர்கள் வந்து அருணோட 28 நாள் போட்டிருந்த முகமுடிய, அதாவது வாத்தியார் அர்ச்சனாவோட வாத்தியார் அவர்கள், அவங்க முகமுடிய கிழித்தறிஞ்சிட்டாரு. அருணோட கதை இதோட முடிஞ்சு அப்படின்றதா என்னோட இது. சரிங்களா? ஏன்னா போட்டிக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. சரிங்களா? இப்ப சோ அருண் வந்து தாக்கு பிடிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, சோ இது வந்து அருணை வெளிச்சம் போட்டார் ராணவ், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களோட கருத்து என்ன அப்படி என்பதை சொல்லுங்க. ஓகே, அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள். பொதுவா வயல் கார்டு என்ட்ரி வருது அப்படின்னா அந்த நாளுக்கு மட்டுமே வந்து குறைஞ்சது ஒரு 24 மணி நேரத்துக்கு வேலைத்தளங்கள்ல, சோசியல் மீடியால, இப்ப நம்ம போற இடங்கள்ல எல்லாமே வந்து இந்த வயல் கார்டு என்ட்ரியை பற்றி தான் நிறையும். பிக்பாஸ் சிஸ்டம்ல ஒரே ஒரு வயல் கார்டு என்ட்ரி தான் வந்துச்சு, 6வது நாள் மைனா. அப்ப மீதி எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தாங்க, அந்த ஷோ ஆரம்பிச்சு ஒரு 5 தான் முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த நாள் ஃபுல்லா மைனா தான் பேசப்பட்டாங்க. மைனா இப்படி இந்த பாட்டுக்கு வந்தாங்க, இங்க வந்தாங்க, மேமி மைனாவை பார்த்து ரக்ஷிதாவோட முகம் இப்படி இருக்கு. மைனா வர்சஸ் ஜனனி ஒரு கான்டாக்ட் ஒன்று வந்துச்சு, இந்த ஷோ 6 ஆரம்பிக்கும் முதல் அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த போட்டோ ஷூட்ல ஃபைட் வந்துச்சு. அப்ப அதை வச்சு ஒரு கதை போச்சு, மைனா 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 அப்படின்னு. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் வந்திருக்காங்க, ஆல்ரெடி 28 நாள் ஆச்சு, ஆல்ரெடி எல்லாருமே கொஞ்சம் பழசா போயிருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து புதுசா கண்ணோட பழச மறக்கிறதானே நமக்கு ஒரு மனுஷங்களோட இது. அப்படி இருக்கீங்களா? சரி, சோசியல் மீடியால எல்லாம் புது புதுசா தான் இருக்கும் அப்படின்னு பாக்கக்குள்ள முத்து மட்டும் முத்தா ஜொலித்தாரு. சொல்ல போனா இந்த 28 நாட்கள் முத்துவை ரசித்தவர்களை விட இந்த நேத்து அத்தனை வயல்காடின்றி வந்தாலும், வீட்டுக்குள்ள வேற சில பேர் இருந்தாலும், மக்கள் செல்வன் சம்பவம் பண்ணாலும், முத்துக்கான ஆதரவு அதிகரிச்சிருக்கு. அதுதான் முத்தோட சிறப்பு.
அதனால தான் அவர் முத்துக்குமரணி. சரிங்களா, அது வந்து என்னன்னா சில பேர் இப்ப எப்படி சொல்லலாம், இந்த பத்திரிகையில இருப்பாங்கல்ல, நான் வந்து இது வரைக்கும் சைலண்டா பார்த்து கொண்டிருந்தேன், யாரையும் செலக்ட் பண்ணல, தனிப்பட்ட ரீதியில செலக்ட் பண்ணல, இப்ப நான் முடிவெடுக்கிறேன் முத்துக்குமரன் இந்த சீசனோட வின்னர் அப்படின்னு. அது சில விடயங்கள் எப்படி அமைதுன்னு தெரியல, காலமே சில பேருக்கு கிடைக்க வேண்டியத கொடுத்துரும். நேத்தியான எபிசோட் தான் முத்துக்குமரனோட டேர்னிங் பாயிண்ட். இதுக்கு முதல் நம்ம முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணது, மக்கள் சப்போர்ட் பண்ணது மேட்டர்ல நேத்து பார்த்துட்டு பல பேர் வந்து முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நம்ம நினைப்போம் ஏன் இது ஒரு அநியாயமா இருக்கு, இவரை மட்டும் இப்படி செய்யறாங்கன்னு. ஆனா நம்ம பிளான் பண்றதெல்லாம் எதுவுமே இல்ல, அங்க அவர் முடிவு பண்ணணும், அவர் முடிவெடுக்கிறார் போல இருக்கு. சோ இது வந்து என்னோட வட்டாரத்துல நடந்தது, முத்துக்குமரன் அவர்களை நான் வியந்து பார்த்தேன். அது மட்டும் இல்லாம நேத்து ராணாவுக்கு ஒரு கொடுமை நடந்துச்சு, அவரை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சாங்க, அது வன்மத்துலதான் வச்சாங்க. ஒண்ணு ராணாவ பார்த்து பயம், இன்னொன்னு வந்து அதுக்கப்புறம் முத்துக்குமரன் எதுவும் பேச விரும்ப இல்ல, ஏன்னா அதையும் அடுத்த சட்டர்டே வந்து கொண்டு போய் வச்சு செஞ்சா. சோ அதனாலேயே அவர் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டாரு. சோ முத்துக்குமரன் நம்ம அவர்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகமா இருக்குது, வயல்காட் என்று வந்தாலும் அதை தாண்டி முத்துக்குமரனோட பேர் வந்து முத்தா ஜொலித்தது. இது ஒரு விடயம் நான் பதிவு செய்ய விரும்பினது. ஓகே, அடுத்தது வந்து இந்த இன்னைக்கு திங்கக்கிழமை நோமினேஷன். சோ நோமினேஷன் அப்படின்னக்குள்ள சாச்சனாவோட பேரை பல பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் வருகின்ற தகவல். சாச்சனா நோமினேஷன் வருவாங்கன்றதான் பார்க்க முடியுது. சோ அப்ப பல பேர் வந்து சாச்சனா வெளியில அனுப்பணும் வெளியில அனுப்பணும் அப்படின்றாங்க. இந்த விடயத்தை நான் ரெண்டு விடயம் சொல்லிக்கிறேன். ஒன்னு என்ன பொறுத்த வரைக்கும் சாச்சனா அவர்களை விட அங்க வெளியில அனுப்புறதுக்கு பல பேர் இருக்காங்க, ஆனந்தி இருக்காங்க, தர்ஷிகா நோமினேஷன்லயே வரல, சத்யா அவர் வந்து டாஸ்க் பண்றாரு, நம்ம அருணு, ஃபர்ஸ்ட் ஆனந்தி, கண்டிப்பா ஆனந்தி வருவாங்க நினைக்கிறேன். ஆனந்திய வழியில் அனுப்பணும்ன்றது என்னோட இது. சாச்சனா அவர்கள் வந்து இப்ப இந்த வீக் இருக்கட்டும் அப்படின்றதான் என்னோட ஒரு இது ஒன்று, அது ஏனோ தெரியல எனக்கு தோணுச்சு. சரிங்களா, இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, தெலுங்கு பிக் பாஸ் இருக்குல்ல, அந்த தெலுங்கு பிக் பாஸ்ல உள்ளுக்கு வெளியில போற நபர்களை மக்கள் மட்டும் முடிவு பண்ண மாட்டாங்க, கிங் நாகார்ஜுன் அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க டிசர்விங்கா வெளியில போக, ஒண்ணுமே வந்து பண்ண இல்லையா, சில பேர் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க, பேசிருக்க மாட்டாங்க, ஆனா 100% வந்து டாஸ்க் பண்ணிருப்பாங்க. அப்படியான நபர்கள் எல்லாம் நாகர்ஜுன அவர்கள் வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா, சும்மா மிக்சரா இருப்பவங்களைத்தான் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அப்படியே அனுப்புவாங்க. சரிங்களா, அதே ஸ்டைல் தான் இங்க தமிழ் பிக் பாஸ்ல மக்கள் செல்வன், அவர் வந்து முடிவுகளை சரியா எடுப்பாரு. அதுக்கு போன வாரம் ஒரு உதாரணம். சரிங்களா, ஏன்னா அன்சிதாவும் சரி சுனிதாவும் சரி சௌந்தர்யா விட பெஸ்ட் தான், அப்படி இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்கிறத மக்கள் செல்வன் விரும்பல. அதே போலதான் இந்த வாரமும் சச்சனா அவர்களை விட வெளியில போறதுக்கு வேற நபர்கள் இருக்கு, ஆனந்தி எல்லாம் வெளியில போன நபர். சோ அதனால பல மக்கள் கேட்டாங்க நம்ம கிட்ட, சச்சனா எவிக்ஷன்ல வந்தா வெளியேறுவாங்களான்னா, எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இல்ல, ஈவன் அவங்க ஓட்டிங் கடைசியில கடைசிக்கு முதல் வந்தா கூட வெள்ளிக்கிழமை நைட்டு ரிசல்ட் வந்து மாறும் அப்படின்றதான். சரி பாப்போம் நம்ம சொல்றதுக்கு சரியா நடக்குதா இல்லையா அப்படின்னு. சரிங்களா, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆனந்தி நாமினேஷன்ல வந்தா தயவு செய்து அந்த அம்மா வெளியில அனுப்பிடுங்க, இதுக்கு மேல ஆனந்தியோட கேரக்டர் இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல வேணாம்ன்றது என்னுடைய கருத்து. நன்றி.